முரசொலி நிலம் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய வருவாய்த்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முரசொலி நிலம் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய வருவாய்த்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மகேஸ்வரி நம்முடன் இணைகிறார். மகேஸ்வரி, இதுபற்றி கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியினுடைய அறக்கட்டளை சென்னை கோடம்பாக்கத்தில் 12 கிரவுண்ட் 1825 ஸ்கொயர் பீட்டில் அமைந்துள்ளது. இந்த நிலம் பஞ்சமி நிலம் என பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் கடந்த 2019 ஆண்டு தேசிய பட்டியலின் ஆணையத்தில் புகார் ஒன்றை அளிக்கிறார். இந்த புகார் மீதான விசாரணைக்கு மேலும் அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்தும் அறக்கட்டளை நிலம் தொடர்பாக விசாரிக்க அதிகாரம் இல்லை என்றும் சொத்துக்களுடைய உரிமை தொடர்பான விவகாரம் என்பதால் பட்டியலின் ஆணையம் விசாரிக்க முடியாது என கூறி முரசொலி அறக்கட்டளையினுடைய நிர்வாக அறங்காவலரான ஆர் எஸ் பாரதி மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். ஆர் எஸ் பாரதி தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் கூறுவது என்னவென்றால், சென்னையில் பஞ்சமி நிலமே இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும், முரசொலி சொத்தானது மாதவநாயர் என்கிற நில உரிமையாளர்களிடமிருந்து 5 பதிப்பகத்திற்கு விற்பனை பத்திரம் மூலம் வாங்கப்பட்டுள்ளதாகவும், 1974 முதல் அந்த நிலத்தினுடைய உரிமையானது 83 முரசொலி அறக்கட்டளையின் வசம் உள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த மனுவானது இந்த தினம் நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது முரசொலி அறக்கட்டளை சார்பில் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி அலுவலகமானது பஞ்சமில்லத்தில் அமைந்துள்ளதாக கூறி அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் பஞ்சமில்லம் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களையும் தாக்கல் செய்யாமல் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. மேலும் ஆணையத்தின் சார்பு ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது பஞ்சம் இல்லம் குறித்த புகாரை தான் விசாரிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து விசாரணை மட்டுமே நடத்துவதாகவும், சொத்தின் மீதான உரிமை யாருக்குள்ளது என தீர்மானிக்கக்கூடிய வகையில் நீதிமன்றத்தினுடைய பணியை ஆணையம் செய்யாது என வாதத்தை முன்வைத்தார். இதையடுத்து முரசொலி நிர்வாகம் தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் உள்ள வருவாய்த்துறை ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார். மேலும் இந்த வழக்கு விசாரணையை நாளைய தினத்திற்கு தற்போது நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் தள்ளி வைத்துள்ளார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.